நம்ம டீபோருக்கார தெரியலையா யாருன்னு திருப்பி போ நடிக்காதீங்களா திருப்பி தான் போட்டிருக்கேன் அவர் ரொம்ப மனசு நொந்து வெந்து போய் உட்கார்ந்துருக்காரா மன உளைச்சலுக்கு ஆளாகி அடுத்த ஆளுகள் இல்லை அவங்க ஆளுகளே எப்பயுமே ஐயாவுக்கு தானே அடுத்தவங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது வழக்கம் ஐயாவையே ஒருத்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காளா அவன் சாதாரண ஆளாவா இருப்ப ரோட்ல முத்து பாஞ்சவே குத்தி போட்டான சாமியால மட்டும்தான் முடியும் ஏன் இந்த அளவுக்கு ஐயா வந்து எப்படி சொல்லியிருக்கா நான் ஏன் இவனை ரொம்ப டார்ச்சர் பண்றாட்டா தயவு செய்து இவன் பேசுகிறது எதையும் பேப்பரில் வராமல் பார்த்துக்குங்கடா அப்படியே வர போடுறாங்கன்னு அழுது இருக்கார் அப்படி என்ன பேசியிருக்காரு தெரியுமா அவர் ஒன்றும் இல்லை பத்து வருஷமாக பதவியில் இருந்து என்னத்தை பிரிச்சாரு இல்லை இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இவருக்கு கொடுத்தா என்னத்தை பிரிப்பார் ஆனாலும் அவருக்கு தைரியம் ரொம்ப அதிகம்பா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா என்ன தைரியத்தில் நீங்கள்லாம் வந்து ஓட்டு கேட்டு மக்கள்கிட்ட போறியலை அதுவே பெரிய விஷயம் இல்லையா அப்புடின்னு ஆன் தி ஸ்பாட்டில் அடிச்சிருக்கா நேரடியாகவே என்னைய மாதிரி திருப்பி போட்டெல்லாம் அடிக்கல அவரு நேரடியாகவே குப்பரை படுக்க போட்டு நெஞ்சு மேலே ஏறி மிதிச்சிருக்காப்புல எந்த அளவுக்கு மிதிச்சிருப்பாப்புல பாருக்கலாம்

நேரம் அப்படின்ட்டு அவள் வாட்டுக்கு போயிட்டாரா இதுதான் அவங்களுக்கு இன்னும் தூக்கி வாரி போட்டிருக்கு காலையில என்ன விளாட்டு கே எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க வளா வரியா பாப்போமா வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மதியம் நேரம் வணக்கம் இது மதியம் தர்பா டா அடி கோபி அனேம இந்நேரத்துக்கு ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க உலகத்திலேயே ஐயாவை இந்த அளவுக்கு ஊறிச்சு உப்பு தடவிற உரிமை ஒரே ஒரு ஆளுக்கு தான் இருக்குது அவர் வேற யாரும் இல்லை ஐயா சுப்பிரமணிய சுவாமி இந்த மனுஷன் நான் புரிஞ்சிக்கவே முடியலைப்பா ஆறு இங்கே தான் இருக்கிறாப்புல ஆனால் பாருங்க திருப்பிக்கிட்டு நம்மளையே எத்துறாப்புலன்னு சொல்லி பாவும் புலம்பிக்கிட்டு இருக்காய் அவரு ஏற்கனவே ஒரு மேட்ரை சொன்ன அப்படில வாரம் ஓசியில் இந்துக்கள் அனைவரும் இந்த தடவை அவரை தோக்கடிக்கணும் முடிச்சு விடுங்கடா ஏண்டா பத்து வருஷமா இந்த போர் அடிக்கலையாடா உங்களுக்கு அவனை சொல்லி நிறுத்து நிறுத்துறவனை முடிச்சு விட்டா தாண்டா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல திருப்பு மோனம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள ஏற்கனவே பேசிட்டா இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறப்ப அங்கே வந்து இவர் வந்தாலே பாவம் பசங்களாம் ஓஹோ ஆயிடுவாங்க எப்படி எதை யாச்சும் ஒன்று சொல்லுவாப்பிள்ள ஆனால் இவர்கிட்ட மைக்க போகிற ஒவ்வொரு நேரத்துலையும் அங்கே உள்ளவங்களாம் நெஞ்சை பிடிச்சிக்குவாங்க என்னத்த சொல்ல போகிறா பிள்ளையோ இல்லைப்பா எல்லாத்துக்கும் இருக்கிற கவலை தானே எப்படியும் அவ நம்ம நம்மளாம் சேர்ந்து அவங்கள அடித்தா அவர் அவங்களோட சேர்ந்து நம்மளும் அடிக்கிறாப்புல ஏன்னா பர்ஸ்னலாக வந்து ஐயாவுக்கு பல பிரச்சனைகள் அவங்க கூட இருக்குது அதெல்லாம் எல்லாம் சொல்ல முடியாது காண்டு ஆனால் இருந்தாலும் பர்ஸ்னல் காண்டை தவிர்த்து ப்ரொஃபஷ்னல் கான்ட் கரபுரண்டு ஓடுதான் அடக்க முடியாத அளவுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அதாவது இவங்க இந்த பொருளாதாரத்தை நசுக்கலைங்க இந்த பத்து வருஷமாக பொசிக்கிட்டாங்க ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லை சார் எதுக்கு இவங்கெல்லாம் வந்து மேலே உட்காந்து ஆட்சி பண்ணணும்னு அலையிறாங்கன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது அதாவது தெரிஞ்சவங்களை விஷயம் தெரிஞ்சவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நல்லா விவரமாக எதையாச்சும் பண்ணால் பரவாயில்ல பண்ணுறது பூரா தேவையில்லாத அணிதை இவங்க இது வரையும் பண்ணதில் எதுலையாச்சும் ஒன்றிலையாச்சும் மேலே கிராப்பு போயிருக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை எங்கேயாச்சும் யாராச்சும் சாட்சி தான் சொல்லுவாங்களா எதுவுமே விளங்கலை இப்படி விளங்காமல் பத்து வருஷம் உட்காந்துருக்கிறதுக்கு ஏன் இருக்கணும் அதே நேரத்தில் அவர் வந்து ஐயாவை தான் அப்படி சொல்லியிருக்காரே தவிர ஆட்சியை சொல்லலை அதே ஆட்சி வரலாம் பட் வேறு யாராக வேணாலும் வந்து அவங்க பண்ணலாம் ஏன்னா இப்போதைக்கு பிரதமர் யார் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ண மாட்டேன் ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் வந்து எம்பிக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஓட்டு போடணும் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு மறுபடியும் அவரே வரணும் அப்படி அவர் இல்லாமல் வேறு யார் கூட நல்ல அழகாக உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான பாய் கூட பிரதமராக வரலாம் அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு அந்த ஆட்சேபணையே இல்லை அந்த சுமையை சுமக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அதையும் சொல்லியிருக்கார் ஆனால் இன்னும் ரெண்டு மூணு விஷயம் நல்லாவே சொல்லியிருக்கேன் அப்படி இது வரைக்கும் எல்லாரும் சொல்ல பயந்த ஒரு விஷயம் சொன்னால் அதை வந்து அப்படியே திருப்பி போட்டு திருப்பி அவங்களே அடிப்பாங்க அதாவது சீனா இந்தியாவுக்குள்ளே நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே ஆக்கிரமிச்சிருச்சு அதை இவங்க எவனுமே வந்து வாயை துறக்க மாட்டேங்கிறாங்க மூடி மறைச்சிட்டாங்க இவங்க வெளியில் வேணா சொல்லலாம் ஒரு புடி மண்ணில் கூட அள்ள முடியாதுன்னு அவன் டிப்பர் டிப்பராக எடுத்துகிட்டு போறேன் அவன் ஆளுகளை கூட்டி வந்து ஆதார் கார்டே கொடுத்துட்டேன் ஜீனாகனுக்கு ஆனால் இவங்க உட்காந்துட்டு இன்னமும் இங்கே அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க இஷ்டத்துக்கு பேசி அவர் சொல்றதை எதையுமே நம்பாதீங்க சார் வாயில் வர்றது பூரா பொய் இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் எதுவுமே உண்மை எல்லாமே கனவுலயே மதக்குறாங்க களத்தில் ஒன்றும் இல்லை உள்ள அதான் பையன் பெருசாக பேக் பண்ணி வச்சு கிஃப்ட்டு கொடுப்பாங்க இல்ல கடைசியில் பிரித்து பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் டப்பாக கூட இருக்காது அந்த மாதிரி தான் இவங்க ஆச்சரியம் பத்து வருஷமா பேசுறது தான் பெருசாக பேசியிருக்காங்க ஆனா செயலில் எதுவுமே இல்ல அத்தனையும் பக்கவாதம் வந்த மாதிரி படுத்து கிடக்கு இந்தியா எந்த இடத்துலையும் எந்த முன்னேற்றமும் கிடையாது இது அவர் சொன்னது இது அடிச்சு சொல்லிருக்க தேர்தல் அறிக்கையில இது வரைக்கும் எதையாச்சும் அவங்க அறிக்கையை பத்தி பேசியிருக்காங்களா இது இடையில நான் போட்டது அவங்க அறிக்கையை பத்தி பேசியிருக்காங்களா பூரா அவங்க இவங்க பேசுறது எதுவுமே நமக்கு மக்களோட பிரச்சனையே நாட்டோட பிரச்சனையே கிடையாது அவங்க பிரச்சனையாவே பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரே முழுக்க முழுக்க தகுதியே இல்லாத ஒரு ஆள் நல்லா கேட்டங்க அவர் பாஜகவோட உறுப்பினர் தான் அதுல என்னடா இப்படி இப்படி பேசுற அப்படியே ஏன்னா இந்நேரத்துக்கு எவனா சூட்டை கிளப்பிட்டு இருக்கணும் சூசாமி காங்கிரஸோட கைகூலியா மாறி கால் நூற்றாண்டு ஆயிடுச்சு அவர் காசு வாங்கிட்டார் காங்கிரஸுக்கிட்ட அவர் ஒரு பாக்கிஸ்தாங்க ஏன்டா இத்தனை நாள் அவரை மட்டும் எதையுமே சொல்லாமல் இருக்கிய ஒருவேளை சொல்லிட்டாங்கன்னு வைங்களே அவர் பாஷா படத்தில் ரசனை கம்பத்தில் அடிக்க வச்ச மாதிரி கட்டி வச்சு ஊறி ஊரின்னு ஊறி பார்ப்பில அவர் யாருக்கும் பயப்பட மாட்டாப்புல அவர் எதுவுமே பண்ண முடியாது எவனாலைய பிரச்சனை அதுதான் கையை தொட முடியாது கை கெட்டின தூரத்தில் தான் இருக்காப்புல ஆனால் தொட முடியாது ஆளை வாயை பொத்த முடியாது பொத்துனா குத்து குத்துன்னு குத்துவாப்புல அவர் ட்ரை பண்ணாலே ஏன்னா ஐயாவையே இந்த ஆட்ட ஆட்டாப்புலையே கையில் மற்றவங்கலாம் கிடச்சா என்ன ஆட்டை ஆட்டுவாப்புல நான் சிக்கிற மாட்டாப்புல அந்த அளவுக்கு தெரிஞ்ச சரி ஓகே அது அந்த முடிஞ்சு இந்த பக்கம் தமிழ்நாடு பக்கம் வந்துட்டாங்க ஐயா தமிழ்நாட்டில் நீங்கள் பாஜகவோட நிலவரத்தை எப்படி பார்க்குறீங்க இங்கே சொன்னாங்களே நாற்பது இந்தியா முழுக்க போயிட்டாங்க ஏங்க நானூறு நானூறுன்றாங்க அதெல்லாம் சுத்த போயிங்க அவங்க நானூறு நானூறு அதாவது அவங்க மொத்தமே நூறத்தான் நானூறு நானூறுன்னு சேர்த்துக்கிட்டாங்க அதாவது முந்நூற்றி மூணு எல்லாம் வந்து வர்றது வாய்ப்பில்லை போன தடவை எடுத்த மார்க்கு கூட இந்த தடவை எடுத்து ஏன்னா பெர்ஃபாமன்ஸும் அந்த நிலமையில் இருக்குது அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க சார் அது அவங்களுக்கே நல்லா தெரியும் ஆனால் வெளியில் பில்டப் போட்டு இருக்காங்க லைட்டை எட்டி உதச்சிங்கன்னா பொல பொல பொலன்னு உதுந்துடும் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அதாவது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எடுக்கிற இடத்துல ஒரு மூணு சீட்டு சேர்த்து வந்துட்டா பெரிய விஷயம் அதுலேயும் குறிப்பா தமிழ்நாட்டில் அதுக்கடுத்து தான் கேட்டாங்க தமிழ்நாட்டில் பாஸ் ஆக ஓடுறது சார் இங்கே ஏதோ நாற்பதுக்கு நாற்பதுலாம் சொல்லிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு அவர் அப்படியே பார்த்துருக்காப்ல சுத்தி முத்தி யாராவது எங்க ராஜா இல்லை அவங்க எல்லாம் என்ன தூங்கிட்டு இருக்காங்களா இல்லை கோமால இருக்காங்களா இல்லை வேற ஏதாச்சும் அவங்கள ஊசி போட்டு சுவேன் இலக்க வச்சுட்டாங்களா ஏன் இப்படி பேசுறாங்க நாற்பதுன்னு ஒன்று வந்தால் பெருசு சார் ஆனால் பரவாயில்ல தமிழ்நாட்டில் ஒரு மனுஷனாக அவருக்கு தெரியுது நீங்கள் அண்ணாமலைன்னு தானே நினைப்பீங்க நைனார்னு சொல்கிறார் அவர் ஜெயிக்கிறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குது கலை நிலவரத்தை ஓரளவு புரிஞ்சுதாப்பா வச்சுருக்காப்புல ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு மூளையில் ஜெயிக்கலாம் ரொம்ப நெருக்கி வந்து வேணால் ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது நைனாருக்கு இருக்குது அண்ணாமளே பற்றியெல்லாம் ஐடியாவே கிடையாதுங்க ஏதாச்சும் உருப்படியை பற்றி நல்ல உருப்படியான உருப்படியை பற்றி பேசுக உதவாத உருப்படியை பற்றி பேசி ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டுருக்கீங்க ரெண்டாவது இங்கேருந்து ஒரு சீட்டு தாங்க அதிகபட்சமே போவோம் அது தாங்க நிலவரம் உண்மையில் அடித்து கருத்து கணிப்பு சொல்லியிருக்கா புள்ளப்பா ஆக்சுவலி அந்த மனுஷன் கருத்து கணிப்பாக போகிற போக்கில் அடிக்கல எல்லாத்தையும் பார்த்து இப்படி தான் அடிக்கிறாப்புல அதே மாதிரி அவருக்கும் மனசுக்குள்ள ஏன்னா சொல்லலே அந்த பர்ஸ்னல் இது அதாவது ஒரு முக்கியமான ஏதாச்சும் ஒரு பொறுப்பை நம்ம கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு அவர் எவ்வளவோ வந்து ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டாரு அடம் பிடிச்சார் எல்லாத்தையும் பண்ணாருன்னு வைங்கள ஆனால் இவர் எந்த அளவுக்கு அடம் பிடிச்சாங்களோ அந்த அளவுக்கு ஐயாவுக்கு படம் காட்டிட்டு போயிட்டாங்க அவருக்கு ஏய் என்னடா இது வசனமே புரியல அவரு நம்மளை வந்து தூக்கி வச்சு நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நினச்சாங்க நினச்சாப்ல ஆனால் அவரை தூரமாகவே வச்சு நிப்பாட்டிட்டாங்க அவரு நீங்கள் க்ரௌடு தான் ஆனால் கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க இங்கே சேராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு பாவம் மனுஷன் இவரை நினைச்சிதான் இன்னமும் பறிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இந்த பேச்செல்லாம் உள்ளுக்குள்ளே அடிபடும்ல ஏன்னா நாம் இது வரைக்கும் ஒட்டுக்கா சேர்ந்து ஒன்றா எவ்வளோ தூரம் அவங்கள ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் இவர் மாட்டுக்கு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு போயிட்டாரு பொருளாதாரத்தில் ஒன்றும் இல்லைன்றாரு சைனா ஆக்கிரமிச்சிச்சுன்றாரு இரநூத்தி எழுபத்தஞ்சு சீட்டு வந்தால் பெரிய விஷயம்ன்றாரு தமிழ்நாட்டில் இத்தனை முறை நாம் தாண்டி தாண்டி போனோமே ஒன்று தேர்றதுக்கே வந்து மூக்காவில் அழுகணும் அப்படியெல்லாம் அழுது புறண்டு அட பிடிச்சி அழுகுணி ஆட்டை ஆடியாவது ஒன்று கூட வாங்க முடியாதுன்றாங்களே என்ன காரணம் இதெல்லாம் வந்து அங்கே இப்போ உள்ளுக்குள்ள இது அல்டிமேட்டான விஷயம் ஐயா பிரதமராக வந்து மூணாவது முறை வரக்கூடாது அதுலேயும் அவரோட ஆசை என்னென்னா வர ஜெயிக்கவே கூடாது வாரணாசியிலே போட்டு எங்கேயாவது ஒரு மூளையில் தள்ளி இருங்க ஆள் வரவே கூடாது வாரணாசியிலேருந்து இனிமேல் அப்படின்ற லெவலுக்கு இறங்கி பேசியிருக்காரு இது அவரோட அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள நிறையா இருந்தாலும் பட்டு களை நிலவரம் என்ன அப்படின்றத நல்லா கலட்டி மாட்டியிருக்காப்புல இவர் சொன்னதில் ஏதாச்சும் ஒரு அதாவது அவர் சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்மளால் ஏற்றுக்க முடியாது சில நேரத்தில் பயங்கரமாக லூஸ் டாக்கெல்லாம் விடுவாப்புல ஆனால் சில நேரத்தில் இந்த மாதிரி டைட்டாகவும் பேசிட்டு போயிடுவாப்புல அவர் சொல்கிறது நம்மளால் எதிர்க்கவும் முடியாதுன்ற அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாப்புல இதுதான் அந்த மனுஷனோட ஸ்பெஷாலிட்டி இப்போ அந்த மனுஷன் சொன்ன இத்தனை பாயிண்ட் இல்லை உங்களுக்கு என்ன பாயிண்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த எல்லாம் முதல்ல பிடிச்சிருக்கா எந்த அளவுக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்க அல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இரநூத்தி எழுபத்தஞ்சி எப்பா இல்லை அதெல்லாம் முக்கிய முக்கியம் வரணுன்றாரு ஆனால் இவர் ஒருத்தர் தனியாக ஆனால் அவங்க சொல்லிடுவாங்க அவர் கிடக்குறாப்புலப்பா அவர் ஏதோ பாவம் சித் இந்த இது சித்த சுவாதீனம் இல்லாமல் இருக்கா அவ்வளோ அவங்க போய் அது அந்த கணக்கில் தான் அவர் அவங்க வச்சுருக்காங்க ஆனால் இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ எனக்கு என்னமோ அவரு வந்து சித்த சுவாதீனம் இல்லாத மறுத்ததில்லை இந்த ஆப்போசிட்டில் அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள தான் அப்படி தெரியுது அவரோட கணிப்பு எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்றது போக போக தெரியும் அவரோட கணிப்பு நடக்குமா அப்படின்றத நீங்களும் சொல்லலாம் நன்றி